நான் சினிமா ஃபைனான்சியர் சிங்கமுத்து, நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்கன்னு எடுத்துட்டங்க பாருங்க, நல்லா இருக்கு. தம்பி, நான் எக்ஸ்ட் மினிஸ்டர் யாகாம்பரம், கின்னஸ்ல பேர் வரணும்னு மேடை போட்டு 10 மணி நேரம் பேசினேன், இந்த நேரம் பார்த்து பூச்சி பார்த்துக்கோ. அதான் அந்த கின்னஸ்ல பேர் வந்துட்டா அப்படி டெஸ்ட் பண்ண பார்த்துக்கோ, உனக்கு பிடிக்கல வச்சுக்கோ, இந்த செல்ல துருப்பட்டுனா. உயிர் மேல ஆசை இல்லாதவங்க மட்டும் செல்ல வச்சுக்கோ. ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஹலோ யாருங்க? ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அம்மா, அந்த அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள்மா. குட் பாய், அச்சா லடக்கா ஹே நீ. சரியான லூசு பையனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முடி அப்படி இருந்தா இப்ப இப்படி இருக்கான். ஏய் சும்மா இரு, அவரே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவரே போய். ஆமா, ஹெல்ப் ஏல. நான் இந்த தீவிரவாதி நினைச்சேன், இவன் நல்லவனா கெட்டவனா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை இவன். தம்பி, உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்கு, என் குழந்தைக்கு லூகேமியா, பிளட் கேன்சர். அவ லைஃப் இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து பிளட் ஏத்திட்டு இருக்கோம், அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருப்பா. பேட்டா, நமக்கு பொண்டாட்டி ஹார்ட் பேஷண்ட், இங்கே மந்தில மந்தி செக்கப்புக்கு வரான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துடுச்சு, சேர்த்துடும். நமக்கு கொஞ்சம் அனுது பையா. நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் னா இங்க எதுக்கு வந்தீங்க? பீச் பார்க்கணும் போக வேண்டியதானே. ஏய், தலவலிக்குதுன்னு சொன்னா அதான் கூட்டு வந்த. சும்மா எதுக்குடா சமாளிக்கிற? நெருங்கி பழகணும், வயித்துல ஆயிடுச்சு, கலக்கு தான் இங்க வந்தோம், அது சொல்ல வேண்டியதானே. ஏண்டி ஏண்டி மானத்தை வாங்கல? காலேஜ் டைம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்களேன். ஏய் ஏய் ஏய், எதுக்காக நீ கண்ணம் கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்க? ஏய், எங்க அப்பா யார் தெரியுமா? இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிய வந்துச்சு, தான் நீ வீரோட வெளில போக மாட்டறா. அப்படின்னு கேட்டேன். ஒரு உடம்புல உனக்கு எதுக்கு ரெண்டு கையின்னு ஒன்று ஒடிச்சிட்டானுங்க. ஒரு ஃபைனான்சியர் அதை கேட்கக்கூடாதா? 7 கோடி ரூபாயை ஒரு பெரிய படத்தில் முடக்கியிருக்கேன்ப்பா. இப்போ நான் போகலை, அப்புறம் வெறும் ஜக்கியோட தெருவில் அலைய வேண்டியதுதான். 7 கோடி ரூபாய் போயிரும்ப்பா. உனக்கு போனால் 7 கோடி தான், ஆனால் எனக்கு போனால் உயிர் உயிர் உயிர். போட்டுமே சார், வந்த உடனே உள்ள பூந்து ஏதாவது அதிரடி ஆக்சன் எடுப்பீங்கன்னு பார்த்தா இங்க நின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. கூல் சார், கூல்.
எப்படி சார் கூலா இருக்க முடியும்? உள்ள எரியுது. இவ்வளவு மழை இல்லையா சார்? நோ ஜோக்ஸ். கடத்துறவங்களை பத்தி டீடைல் ஏதாவது தெரியுமா? தெரியாது. எதுக்காக கடத்திருப்பாங்கன்னாவும் தெரியுமா? தெரியாது சார். சரி, அதை விடுங்க. உள்ள யாரா இருப்பாங்க? உள்ள நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்களா சார்? அட்லீஸ்ட் உள்ள மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? தெரியாது. ஐயோ, இப்படி எதுவுமே தெரியாம எப்படி சார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? ஐயோ ராமா, சூடான டீ சார். தேங்க் யூ சார். டீ? நோ தேங்க்ஸ். டெலிஃபோன்லாம் கட் பண்ணி பாருங்களே. ஆமா சார். கேமராவெல்லாம் கூட உடைச்சிருப்பாங்களே. எல்லாத்தையும் உடைச்சிட்டான். உள்ள கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த சோர்ஸும் இல்ல. உள்ள யாராவது செக்யூரிட்டி இருக்காங்களா? செக்யூரிட்டி சார், உள்ள பரமசிவம் இருக்கா சார்? சிவம். அவங்கள ஏன் சார் நீங்க கான்டாக்ட் பண்ணல? நான் தான் பயத்தில் போட்டுட்டேன். வணக்கம் ராஜா, நான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் காந்தி பேசுறேன் சார். என்ன சார் நீங்க அவங்கிட்ட போய் சாரு மோர்ன்னு கொஞ்சிருக்கீங்க? இந்த கெஞ்சிறது கொஞ்சம் போலீஸ் டெக்னிக் சார். நான் டென்ஷனா பேசுறேன், அதுக்கு அவன் டென்ஷனா பதில் சொல்ல, அப்புறம் மேட்டர் டென்ஷன் ஆயிடும்ல. சொல்லுக்கண்ணா, நீ எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்? உன் பேர் என்னப்பா? நான் எந்த தீவிரவாத இயக்கத்தையும் சேர்ந்தவல்ல சார். என் பேர் கணேசன். குயில் தோப்புல ஆட்டோ ஓட்டுறேன். இது ஆட்டோ டிரைவரா? என்ன சார் ஆட்டோ டிரைவர்னு? சுதி இறங்கிடுச்சு. நோ நோ நோ, இப்பதான்ப்பா சுதியே ஏறி இருக்கு. கண்ணா, உள்ள எத்தனை பேர்ப்பா பிடிச்சி வச்சிருக்க? 40 பேர். 40 பேரா? சரி, எதுக்காக இதை பண்ணிருக்க? ஆமா, எதுக்காக பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் கூட வேற யாரோ நினைச்சேன். ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களே, உள்ள போய் அந்த நாயை அடிச்சு நொறுக்காம. இந்த நாய்க்கு வரி வந்தா உள்ள இருக்கிற அத்தனை பேரையும் கடிச்சு கொதறிடும். மிரட்டலாம் சார், மிரட்டலாம். அவன் என்ன மிரட்டலாம்? கூல் கண்ணா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதப்பா. சொல்லு, நீ எதுக்காக இதை பண்ண? உன் டிமாண்ட் தான் என்ன? வீட்டுக்கு போகணும். இப்படி நடந்தா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே விட்டுட்டு நான் உங்க காலில் வந்து விழுந்துடுறேன். நீங்க என்ன தூக்கில் வேணா போடுங்க, நான் சாக தயாரா இருக்கேன். இதை விட்டுட்டு உங்க போலீஸ் மூலை யூஸ் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்க, 40 பணம் வெளியே வந்து விழும். அவ்வளவு சீக்கிரம் நாங்க போலீஸ் மூலையை யூஸ் பண்ண மாட்டோமா? தம்பி கொஞ்சம் பொறுமையாரு. உன் பிரச்சனைய எம்டி கிட்ட பேசுறேன்ப்பா. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஒருத்த ஹாஸ்பிடல் ஹைஜாக் பண்ணி உள்ள பூந்து ரவுடி தண்டம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ஏழை ஆட்டோ டிரைவர் சார், கையில காசு இல்லங்கறான். இன்னைக்கு ஆட்டோ டிரைவர், நாளைக்கு ரிக்ஷா காரன், இன்னொரு இருக்கல. இப்ப பணம் வந்து ப்ராப்ளம் கிடையாது, இது என்னுடைய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நேத்து என் டின்னர் பார்ட்டிக்குள்ள பூந்து அத்தனை விஐபிஸ்க்கு முன்னாடி அவன் என்ன அவமானப்படுத்தி இருக்கான். பிளடி ராஸ்கல். அவன் 10 லட்சம் இல்ல, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, யா ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் யாருமே அவளுக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. உயிரை காப்பாத்த வேண்டிய நீங்களே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நோ 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 நோ, டோன்ட் ட்ரை டு அட்வைஸ் மீ. நான் கமிஷனர்ட்ட பேசிக்கிறேன். மேரி மாதா, அந்த அங்கிள் ரொம்ப பாவம். அந்த ஆண்டி மேல உயிரையே வச்சிருக்காங்க. உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணு.
தேங்க் யூ. முக்கிய செய்திகள். இந்த வழக்கில் புது திருப்பமாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் டெபுட்டி கமிஷனர் ஐயனாரை கமிஷனர் நியமித்திருக்கிறார். டிசி ஐயனார் ஒரு அதிரடியான போலீஸ் அதிகாரிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுவரை 14 குற்றவாளிகளை அவர் என்கவுண்டரில் தீர்த்து கட்டியுள்ளார். சார் ஒரே ஒரு க்வெஸ்சன் சார். சார் சார் ஒரே கேள்வி சார். 5 நிமிஷம் 5 நிமிஷம் அவன் கதையை முடிச்சு வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். வணக்கம் சார். உள்ள ஒருத்தன் ஒத்த ஆள நின்று வித்த காமிச்சிட்டு இருக்கான். வெளியே இத்தனை பேர் நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? எல்லா அக்யூஸ்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஒரே ஒரு புல்லட் தூக்கணும் தூக்கணும் சார். இது காதல் விஷயம் சார். நம்ம புல்லட்ட விட பயங்கர பவர்ஃபுல்லானது. ஒரு காதலை தான் காதலி உயிரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கான் சார். இப்போ அவனுக்கு இருக்க வேகம் 1000 பீரங்கிக்கு சமம் சார். இதை நம்ம சாஃப்டா அனுக்கிறது நல்லது. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீ காந்தி மாதிரியே பேசிக்கிட்டு. நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். அவனோட காதலா இல்ல ஏன் புல்லட்டான். ஹலோ, நான் டெபுட்டி கமிஷனர் என்கவுண்டர் ஐயனார் பேசுறேன். என்ன பத்தி தெரியுமா சொல்லு. ஒரு 10 பேரை புடிச்சு வச்சுக்கிட்டா நீ என்ன பெரிய பருப்பு நினைப்பாடா? நீ பெரிய பருப்பா நான் பெரிய பருப்பான்னு பட்டிமன்றம் நடத்த எனக்கு டைம் இல்லை. புவனாவுக்கு உடனே ஆபரேஷன் நடத்த போறியா இல்லையா? என்கிட்டயே சேலஞ்சா? இது வரைக்கும் என்கவுண்டர்ல 14 பேரை போட்டிருக்கேன். நீ 15வது ஆள் ஆயிடாத. உள்ள 40 பேர் இருக்காங்க. அத்தனை பேர் கருமாதிக்கும் என்னை காரணமாக்கிடாத. என் காதலிக்காக என் உயிரையும் கொடுப்பேன். எத்தனை உயிரை வேணாலும் எடுப்பேன். டே, நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட. நீ காதலி காதலின்னு கத்திக்கிட்டு இருக்கிய. அவ ICU-ல எங்க கஸ்டடியில இருக்கா? அவளையே தூக்கிட்டா? என்னடா சைலண்ட் ஆயிட்ட? இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அத்தனை பேரையும் வெளியே விட்டுட்டு மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. இல்ல உன் காதலி. Come on!